ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்காக பல வெற்றியாளர்களை பத்தி படிச்சுக்கிட்டே இருக்கும் அது சரியா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடியல நாம ஒரு நல்ல முடிவா எடுப்போம் முதலாவதா நாம வெற்றியை நோக்கி பயணிக்கல வெற்றியாளர்கள் பட்ட கஷ்டம் அவங்களுக்கு ஏற்பட்ட வழி பிரச்சனைகள் தடைகள் இதெல்லாம் பத்தி சொல்லுவாங்க எப்படி வெளியில வந்தாங்க அப்படிங்கறத சொல்லுவாங்க ஆனா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நாம வெற்றியாளர்களோட வார்த்தைகளை மட்டும்தான் கேப்போம் அதுக்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு போர் படை தளபதி இருந்தாராம் அவரு நூறு விமானங்கள் வச்சு பக்கத்து நாட்டு மேல போர் தொடுத்துக்கிறோம் அந்த மாதிரி போர் தொடுக்கல நூறு விமானங்கள்ல தொண்ணூறு விமானங்கள் விமானங்களை வந்து எதிரி நாட்டோட விமானப்படை வந்து சுட்டு வீழ்த்திருச்சான் மீதி பத்து விமானம் தான் இங்க வந்துச்சான் அந்த வந்த பத்து விமானத்துல வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் குண்டு தோட்டப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்த்து சரி இந்த இடத்த இனிமே ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சாரு ஆனா உண்மையில என்ன அப்படின்னா திரும்ப வந்த பத்து விமானத்திலையும் அடிபட்ட இடமெல்லாம் ஒரு விமானத்துக்கு அத்தியாவசியமா பறக்கிறதுக்கு தேவையில்லாத இடமா இருந்தது ஆனா மீதி இருக்கிற அந்த தொண்ணூறு விமானத்துல அத்தியாவசிய பகுதியில வெடிகுண்டு பட்டதுனால அந்த விமானம் சிதைவுக்குள்ள ஆயிடுச்சு அப்ப அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா சிதைவுண்ட அந்த தொண்ணூறு விமானங்கள்ல எங்க அடிபட்டுச்சுன்னு பார்த்து அதை நாம சரி பண்ணாதான் எல்லா விமானங்களும் எதிரி நாட்டு வான்பகுதியில போய் சரியான அளவுல குண்டுமலை பொழிஞ்சிட்டு திரும்ப வரக்கூடிய சக்தியை படைக்கும் இதை ஆங்கிலத்துல சர்வைவர்ஷிப் பயஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அது பிசினஸ் இருந்தாலும் ஒரு தனி மனித முன்னேற்றமா இருந்தாலும் அல்லது ஒரு கல்வியில நம்ம சக்சஸ் ஆகிறதா இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ்ல நம்ம சக்சஸ் ஆகிறதா இருந்தாலும் நம்ம எப்போதுமே சக்சஸ்ஃபுல் பர்சனோட அதாவது வெற்றி பெற்ற மனிதர்களோட வாழ்க்கை வரலாறு படிப்போம் அவங்க பட்ட கஷ்டங்கள் அவங்க யூஸ் பண்ண ஃபார்முலா இது எல்லாத்தையும் நாம அப்ளை பண்ண ட்ரை பண்ணுவோம் ஆனா உண்மையிலேயே நம்ம வெற்றிக்கு வெற்றியாளர்களோட பார்முலாவை படிக்கிறத விட தோல்வியாளர்களோட பிரச்சனைகள்ல படிக்கணும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா பிசினஸ்ல பார்த்தோம்னா நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனி வரும் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல இருக்கிற ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் பெயிலியர்ல தான் முடியுது ஆனா அதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க அந்த பத்து சதவீதம் சக்சஸ் ஆன அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியும் எவ்வளவு நாள் நீடிச்சு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறதையும் பேச மாட்டாங்க ஆனா இந்த மாதிரி சக்சஸ் ஆயிடுச்சு நீங்களும் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு எல்லாரையும் மோட்டிவேஷனுக்காக பேசுவாங்க இது பிசினஸ் வரையில இதுல ஏற்படுற நஷ்டம் அப்படிங்கிறது வந்து நேரடியா நமக்கு பண ரீதியா நமக்கு நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரியே நம்ம வெற்றியாளர்களை கொண்டாடுவாங்க அவங்களோட வார்த்தைகள் வந்து இந்த உலகத்துல நீடிச்சு இருக்கும் ஆனா தோல்வி அடைஞ்சவங்களோட வார்த்தைகள் இந்த உலகத்தோட எந்த கான்டெக்ட்லயுமே இருக்காது அவர்களோட காரணங்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அவங்களோட வழி வேதனை எதுவுமே வந்து வெளியில தெரியாது ஏன் அப்படின்னா வந்து அதை சொல்றதுக்கு முதல்ல அவங்க பிக்சர்லயே இருக்க மாட்டாங்க சோ இதுதான் விஷயம் ஒருத்தவங்களுக்கு வெற்றி வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு திறமை இருக்கணும் அந்த திறமையை வந்து சக்சஸ்க்கு தேவையான அளவுக்கு உழைப்பு அவங்க செலுத்தணும் நேரத்தை கொடுக்கணும் கடைசியா ஒரு குறிப்பிடத்தக்க லெவல்ல அதிர்ஷ்டமும் தேவை இது இருந்தா அவங்க உங்க ஃபீல்ட்ல கண்டிப்பா 백스 사용으로요.